மத்தியில் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதை திமுக தடுக்க தான் பார்க்குறாங்க அப்படின்னு நேரடியாக அவர் குற்றச்சாட்டை அதுக்கு மூலம். இல்லை, அவங்க என்ன திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் சில திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ந்து எத்தனையோ திட்டங்களை வந்து தமிழ்நாட்டுக்காக முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பிரதமரை சந்திக்கும் பொழுது கோரிக்கையாக வைக்கிறார்கள். ஆனால் எதையுமே இது வரைக்கும் நிறைவேற்றி கொடுத்ததில்லை. சமீபத்தில் வந்த அந்த புயல் மழையோட பாதிப்புக்கு நிவாரணம் கேட்டு அந்த பணத்தை கூட வந்து இது வரைக்கும் மத்திய ஒன்றிய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் தரல. இதுதான் உண்மையான நிலை. அதனால் எதையும் தமிழ்நாடு அரசு நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்படும் போது எந்த காலத்திலும் தடுத்ததில்லை. இன்னைக்கு ஒரு பேப்பர் ஆட கூட விமர்சிச்சிருக்கிறார் பிரதமர். அதில் வந்து ஒரு நேஷனல் ஃப்ளாகை கூட அவங்க போடாமல் இருக்கிறது தான் திமுகவுடைய நாட்டின் மேலே உள்ள பற்று அப்படின்ற மாதிரி. இல்லை, பிரதமரோட எத்தனையோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் வந்து அவங்க கோடிக்கணக்காக இது வரைக்கும் இந்தியாவிலே அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவழிக்கக்கூடிய கட்சி வந்து பாஜக. அதில் வந்து தேசிய கொடியை வந்து அவங்க போடுறத நான் பார்த்ததில்லை அவ்வளோவா. என்னங்க, இப்ப பிரதமருடைய வீடு வழங்கக்கூடிய திட்டத்தை எடுத்துக்கோங்க. அவங்க வந்து அதுக்கு வந்து கிட்டத்தட்ட கால்வாசி தான் வந்து பணம் ஒதுக்கீடு செய்யறாங்க. முக்கால் அளவு பணத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொடுக்குது. ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த 70,000 ரூபா வச்சுட்டு நம்ம வந்து எந்த வீட்டையும் கட்ட முடியாது. மீதி இருக்கக்கூடிய முக்கால் தொகையை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கும் பொழுது, ஆனால் அதை வந்து பிரதமர் மந்திரி வீடு வழங்கக்கூடிய திட்டம்னு பேர் வச்சு அதில் ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபி தான். எனக்கு தெரிஞ்சு பல மாநிலத்திலேருந்து வரக்கூடிய எம்பிஸ் வந்து அந்த திட்டத்தை பார்வையிடும் பொழுது அவங்க வந்து ஏன் இதுக்கு வந்து முதல் மந்திரியின் திட்டம்னு பேர் வைக்கலன்னு எங்களையே கேட்குறாங்க. அதனால யார் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கான்னு உங்களுக்கே தெரியுது. திமுகங்கிற ஒரு கட்சியே வந்து தமிழ்நாட்டில் இருக்காது. அந்த இடத்த வந்து பாஜக பிடிக்கிற அண்ணாமலை வந்து அந்த யாத்திரை மூலமா இது பண்றாருன்னு இது சொன்னவங்க நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன், அவங்களும் காணாம போயிருக்காங்க. ஆனா திமுக இருந்துட்டு தான் இருக்கு. அவங்க வந்து வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து சென்ற தேர்தலையும் தெரிஞ்சது, இப்பொழுதும் தெரியும். இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மிக தெளிவாக எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று தெளிவாக தெரியும். குலசேகர பண்ணதை பொறுத்தவரை அது நீண்ட நாள் திமுகவுடைய கோரிக்கை அப்படின்னு நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க. பட் அதையும் வந்து பிஜேபி வந்து இது எங்களோட ஸ்கீம், அது நாங்கள் தானே கொண்டு வந்துருக்கோம் கிளைம் பண்ணுறோம். இல்லைங்க, பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்த பொழுதிலிருந்து தொடங்கி முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதை கொண்டு வர வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பல முறை அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நானும் வந்து பாராளுமன்றத்தில் எழுப்பி இருக்கிறோம், அமைச்சர்களை சந்தித்திருக்கிறோம், பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிலம் வந்து அந்த திட்டத்திற்கு நிலத்தை சீக்கிரமாக வழங்கணும்னு தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் தான் அதை துரிதப்படுத்தி அதற்கான இடத்தை வந்து இன்னைக்கு அந்த திட்டம் கொண்டு வருவதற்காக இடத்தை தந்திருப்பது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது பட்ஜெட்டில் வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் க்கான தொழிற்சாலைகள் கொண்டு வருவதற்காக கிட்டத்தட்ட 2,000 ஏக்கர் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால் இத்தனை முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திட்டம் வர வேண்டும் என்று செய்திருக்கிறது. வேற எந்த இடத்துலையும் இந்த திட்டத்தை வந்து இவ்வளவு சிறப்பாக நீங்கள் வந்து கொண்டு வர முடியாது. ஏன்னா டிஸ்டன்ஸ், அந்த ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்கான டிஸ்டன்ஸுக்கு வந்து இந்த இடம்தான் சரியான சிறப்பான இடம் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக விஞ்ஞானிகள் கணக்கு செய்து அதை வந்து அறிவித்திருக்கிறார்கள். அதனால தான் இந்த திட்டத்தை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி இதை வாங்கியிருக்கிறோம். இந்த பேப்பரில் சைனா ஃப்ளாக் இருக்குன்னு அதையும் இன்னைக்கு யாரோ ஆர்ட் ஒர்க் பண்ணவங்க அது ஏதோ ஒரு இதை எடுத்து போட்டிருக்காங்க. இதில் வந்து
சைனீஸ் பிரைம் மினிஸ்டர் இங்கே வராரு, அவரை வந்து நேரடியாக வந்து பிரதமர் அவர்கள் ரிசீவ் பண்ணி மகாபலிபுரத்தில் வந்து ரெண்டு பேரும் வாக்கிங் போகிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதை எதிரி நாடுன்னு யாரும் இது வரைக்கும் அறிவிக்கல. இல்ல சேர்த்ததெல்லாம் எனக்கு தெரியாது, போடலன்னு தெரியும். மேடையில் கூட வந்து தமிழ்நாட்டுடைய மூத்த அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். நான் அங்கே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் கலந்து கொள்கிறேன். எங்கள் பேரை கூட வந்து சொல்லுவதற்கு பிரதமருக்கு மனம் இல்லை. ஆனாலும் இது தமிழ்நாடு அரசுக்கும் இந்த திட்டத்தில் இன்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திட்டத்துக்குள்ள எங்களுக்கும் உரிமை இருக்கிறது. எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அதான் அவருடைய கனவு திட்டம் அது, அதனால நாங்கள் கலந்து கொள்வோம் என்று அதற்காக நாங்கள் கலந்து கொள்வோம். அரசு நிகழ்ச்சியில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினராக உங்கள் பேரையும் அமைச்சர் பேரையும் தவறு விடுறதில்லையோ? இது அவங்களுக்கு தெரிந்த நாகரிகம் அவ்வளவுதான், அதனால அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறதாக இல்லை. மற்றவங்களே சொல்கிறாரு இன்னைக்கு பிஎம் பேசும்போது தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் வந்து பாஜக பக்கம் வர தொடங்கியிருக்கிறாங்க, பாஜகவுடைய சித்தாந்தங்கள் தமிழக மக்களோட ஒத்து போகுது, அதனால பின்பற்ற தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றோம். நம்ம தொடர்ந்து திராவிட மண் திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிட்டு வர நேரத்தில் பாஜக அப்படி ஒரு சூழல் இருக்கா? எனக்கு தெரிந்து நிச்சயமாக இல்லை. ஏன்னா தமிழக மக்கள் வந்து பாஜக எதை மதத்தை வைத்து கொண்டு அரசியல் செய்கிறது, அவங்கள மக்களை பெரும்பான்மை மக்களை வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத புரிந்து கொண்டவர்கள், அரசியல் வேறு மதம் வேறு என்பதை தெளிவாக உணர்ந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மை மக்களோட கூட யார் நிற்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தான் என்பதை, ஏன்னா அவங்களோட உரிமைகளுக்காக போராடக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உணர்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டில். நாடாளுமன்றத்தில் அயோத்தி ராமர் கோயில் விவகாரத்தை போய் திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு பண்ணதை குறிப்பிட்டு பேசுகிறார். ரெசல்யூஷன் தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு பண்ணதை குறிப்பிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இங்கே அனுமதிக்கப்படாதுங்கிறத தமிழக மக்களை சொல்கிறாரு. இல்லை இல்லைங்க, வந்து இது அயோத்தி வந்து கோயில் கட்டுறதை பற்றி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது வந்து அரசாங்கத்துடைய சாதனையாக எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அது வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்து அந்த கோயிலை கட்டுறாங்க, அதை வந்து நீங்கள் அரசு சாதனையை போல் மாற்றுவது. அது மட்டும் இல்லாமல் வெளிநடப்பு அப்படிங்கிறது வந்து கோயிலுக்கு எதிரானது இல்லை, இவங்க பேசக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அதை வந்து எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறதே தவிர ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஆன எதிர்ப்பு கிடையாது. பத்து ஆண்டுகளாக அவங்க வந்து ஆட்சியில் இருக்காங்க, அதில் எத்தனை வந்து கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கணக்கெடுத்து பார்க்கணும்.